ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சருக்கான எக்ஸாம் டேட்டு அதோட சிலபஸு தென் அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாம் எப்படி ஈஸியாக க்ளியர் பண்ணுறது ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து முழுசாக பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து ஃபஸ்ட்டு எப்போ அப்ளை பண்ண முடியும்னா மே ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மே தேர்ட் வீக்லேயே வந்து க்ளோஸ் ஆயிரும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதே அடுத்த மாதத்துலேயே அப்படியே வந்து ஜூன் ஃபோர்த்து வீக்லேயே வந்து சிபிடி எக்ஸாமும் நாங்கள் கண்டெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து சிலபஸ் வந்து இது வரைக்கும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை பட் ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாச்சும் பொது அறிவு தான் வந்து சிலபஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட்டு ஓகேங்களா ஸோ அதாச்சும் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஹண்ட்ரட் மார்க்குக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ரெண்டுலேயுமே இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதே வந்து ஒரு ஃபோர் மந்த் பிஃபோர் வந்து உங்களுக்கு டிசம்பர் மாசம் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கான எக்ஸாமும் வந்து நடந்துச்சு ஓகேங்களா ஸோ இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து படிச்சிருந்தாலே போதும் நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ இதே மாதிரி வந்து ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் வந்து நடந்துச்சு ஸோ அது வந்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் ஸோ அப்போ அதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அது இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க த்ரீ ஹவர்ஸ்க்கு ஓகேங்களா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் எல்லாமே வந்து காமனாக ஏன்னால் வந்து இதுவும் வந்து ஜென்ரல் நாலேஜ் தான் ஸோ இதுவும் வந்து ஜென்ரல் நாலேஜ் தான் சிலபஸ் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் வந்து படிக்கலை ஏன்னா வந்து சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அஃபிஷியலாக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து படிப்பீங்கன்னா சான்ஸே இல்லை ஏன்னா வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி முடித்து அடுத்த ஒரு மாதத்துலேயே வந்து எக்ஸாமும் வந்துடும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கான சிலபஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஃபுல்லாக வந்து அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தரவு பண்ணுங்கள் ஏன்னா வந்து சிலபஸ் வந்து ஈஸி தான் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃபாரஸ்ட் கார்டு எழுதுனவங்களுக்கு வந்து அது தெரியும் ஏன்னா வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின் அதாச்சும் சிக்ஸ்த் டு டென்த்துலேருந்து இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின் தென் அதுக்கப்புறம் வந்து ஜியோக்ராஃபிக் கொஸ்டின்ஸ் தென் ஹிஸ்ட்ரி இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கனாமி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு தென் அதுக்கப்புறம் வந்து கரண்ட் ஈவெண்ட்டு ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து கேட்பாங்க ஸோ அதோட சிலபஸ் தான் வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா அண்ட் மெயினாக வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டிடியூட் வந்து கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க மோரோவர் வந்து ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஃபைவ் கொஸ்டின் தான் வந்து கேட்டிருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி வந்து அந்த டைமில் அப்டிடியூட் வந்து அதிகமாக கேட்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நிறைய எந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்டுருந்தாங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கிட்டக்க வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அதிகமாக வந்து சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க ஓகேங்களா மெயினாக வந்து நீங்கள் இப்போ வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும்னா எதுவுமே படிக்கலை இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸு அண்ட் சோசியல் சயின்ஸ் புக்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து தரவு பண்ணிடுங்க எல்லா கொஸ்டினுமே வந்து அதுலேருந்து தான் வந்து கேட்பாங்க ஏன்னா நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சோர்ஸ்னால் அது தான் அதாச்சு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய புக்குன்னா வந்து அந்த சமைச்சர் புக்கு தான் ஓகேங்களா சிக்ஸ்த் டூ டென்த்துலேருந்து இருக்கக்கூடிய புது புக்கு அண்ட் பழைய புக்கு ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் வந்து தரவு பண்ணிடுங்க சயின்ஸில் இருக்கிறது ஸோ சயின்ஸில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ அதுக்கும் வந்து தனித்தனியாக இங்கே டைட்டிலும் இருக்கும் சப்ஜெக்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் தென் அதுக்கப்புறம் வந்து கரண்ட் ஈவெண்ட்டில் இங்கே கேட்டிருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸு ஜியோக்ராஃபிக்கல் சேஞ்சு எக்கனாமிக்ஸு சயின்ஸு அதாச்சும் ரீசெண்டாக வந்து ஏதாச்சும் சயின்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ரென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோடது ஸோ அதை பற்றினதெல்லாம் வந்து கரண்ட் ஈவெண்ட்டாக கேட்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்குங்க தென் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து சிக்ஸ்த் டு டென்த்தில் இருக்கக்கூடிய ஜியோக்ராஃபி டாபிக்ஸு ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்க கொடுத்துருக்குற டாபிக் மட்டும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் குப்தாஸு டெல்லி சுல்தான்ஸு முகல்ஸு அண்ட் மரத்தஸ்ஸு ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுருங்க ஓகேங்களா ஸோ தென் அது படித்து முடிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் கூட வந்து நிறைய வீடியோ வந்து இதுக்காக வந்து போட்டிருக்கோம் அதாச்சும் வந்து லாஸ்ட்டு ஃபாரஸ்டர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்ட் டைம்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி வீடியோஸ் கிட்டக்க வந்து சயின்ஸுக்கு மட்டுமே வந்து போட்டிருக்கோம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கிட்டக்க இருக்கும் அதில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்தில் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ அதுவும் வந்து பாருங்கள் தென் அதே மாதிரி வந்து சோசியல் சயின்ஸ்லேயும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் சொல்லிவிட்டு எல்லாமே சிக்ஸ்த் டு டென்த்தில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கோ இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா அதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இப்போ மார்க் பூஸ்டர் சேனலில் போய்ட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதிலே வந்து எல்லாமே அதாச்சு சிக்ஸ்த் டு டென்த்து சயின்ஸ் அப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கும் தென் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து சோசியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதுலேயுமே வந்து எல்லாமே இருக்கும் ஏன்னா வந்து இது நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதை வந்து படித்து பாசம் ஆகியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போவும் வந்து உங்களுக்கு பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க நீங்கள் புக் ஃபுல்லாக தரவு பண்ணிவிட்டு அதுவும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ மஸ்ட்டாக வந்து இந்த ஓல்டு புக் படிக்கணுமா அண்ட் நியூ புக் படிக்கணுமா அதெல்லாம் கேட்காதீங்க சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலவென்ட்டாக ஓல்டு புக்கில் இருந்தாலும் படிங்க நியூ புக்கில் இருந்தாலும் படிங்க எல்லாமே வந்து படிங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த டைமும் வந்து அப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ வந்து அதிகமாகவும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் அதாச்சும் ஃபாரஸ்ட் கார்டுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் எழுதுனாங்க ஓகேங்களா பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் பட் வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஓகேங்களா ஸோ அதாச்சும் உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ வந்து அங்கே உங்களுக்கு டைம் அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா வந்து இப்போ இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இதே இதே சிலபஸ் தான் வந்து ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்கில் வந்து குரூப் ஃபோருக்கும் இருக்கும் குரூப் ஏக்கும் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து கவர் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மஸ்ட்டாக வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ